எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிதான மாலை வணக்கம். நம் தம்பிமார்கள் எல்லாம் ஆவேசமாக பேசினதை நான் ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வீர ஆவேசமாக இருந்தது. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இந்த இதில் உண்மையிலே இந்த எழுவரை வந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் பொறுமை காமிக்க வேணும். அதாவது உங்களுக்கு தமிழக அரசு என்ன செஞ்சிச்சுன்னா, கேபினட்டை கூட்டி எல்லாரையும் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி ஆளுநருக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்புகிறாங்க. நான் வந்து அறிவு அம்மாவை கூட்டிகிட்டு எங்கள் வழக்கறிஞர்களு எப்படியாவது முதலமைச்சரை சந்தித்து வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும் பத்தாது, அப்ளிகேஷன் ஆஃப் மைண்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு என்னென்ன வாங்கணும்னா போலீஸ் ரிப்போர்ட்டு, டிஜிபி ரிப்போர்ட்டு, சைக்கியாட்ரிக் ரிப்போர்ட்டு, இவன் பரோலில் வந்தப்போ எப்படி நல்லொழுக்கமாக இவன் நடந்து கொண்டான் அந்த ரிப்போர்ட்டு, இது மாதிரி ஒரு 12 ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து ஆலோசித்து தான் நாங்கள் இவர்களை விடுதலை செய்ய ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு சொல்லி அனுப்புனாதான் அது வந்து ஸ்டெடியாக நிற்கும். அதுக்காக நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட டைம் கேட்டோம், எல்லாம் கேட்டோம். மதியமே, அதாவது கேபினட் மீட்டிங்க்கு முன்னாடி எங்களுக்கு டைம் கொடுக்கல. சும்மா இவங்க ஒரு 5 வரியில் மட்டும் வந்து இப்படி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் விருப்பப்படி நாங்கள் இவங்களை வந்து விடுதலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னு மட்டும் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆனால் எங்களுக்கு காலையில் அனுமதி கொடுக்காத இவங்க ஒரு மந்திரி விஜயபாஸ்கர், நானே சொல்லிடுறேன், இதில் நமக்கு ஒன்றும் ஒளியும் மறைவில்லை, உடனே ஃபோன் அடித்து அறிவோட அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க வந்து கூட்டிகிட்டு முதலமைச்சர் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு நன்றி தெரிவித்தாங்கன்னு அனுப்பிச்சு விட்டார். நாங்கள் என்னென்ன பண்ணி, ஏன்னா பின்னாடி அப்போ தான் வழக்கு நிற்கும். இதில் வந்து இப்போ வந்து ஆளுநரே நம்மளை விடுதலை பண்ணாலும் ஆளுங்கட்சி, அதான் மத்திய அரசு ஆளுங்கட்சி இதில் வந்து வழக்கு போடலாம். ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது, அதாவது மறு ஆய்வு மனு போட்டு இந்த விடுதலையை தடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடாதுன்னு சொல்லி தான் எல்லாம் இங்கேயே கரெக்டாக பண்ணி நம்ம வந்து அனுப்பிச்சிடணுங்கிறதுக்காக தான் அந்த முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டோம். ஆனால் இவங்க வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம், நமக்கு அரசியல் ரீதியாக ஒரு ஆதாயம் கிடைக்குதுங்கிற முறையில் தான் இவங்கெல்லாம் வந்து தமிழக அரசெல்லாம் செயல்பட்டாங்க. பட் என்னவா இருந்தாலும் இப்போ ஆளுநர் கையில் இருக்காது. தம்பிமார்கள்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க ஆளுநருக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்லி. அவருக்கு பவர் வந்து என்னன்னா, தமிழக அரசின் இந்த பரிந்துரையை ஏற்கிறேன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது. மிஞ்சி போனால் அவருக்கு வந்து மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பலாம். திருப்பி தமிழக அரசு வந்து மறுபரிசீலனை செய்து விட்டேன்னு அனுப்பிச்சா வந்து அதோட முடிஞ்சிடும். நம்ம வந்து இந்த காலக்கெடுலாம் வந்து வச்சிட்ருக்க தேவையில்லை. நம்ம வந்து ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கறதோட நிப்பாட்டிக்கக்கூடிய ஆளுநரை வந்து அவர் சரியில்லை, இன்னும் அவர் சரியாக சரியில்லையான்னு இனிமே தாங்க நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சண்டையை போட்டு கெட்டது நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, அவனை உன்னை கொன்றுவேன் வென்றுவேன், என்ன சார் குழம்பி போயிட்டீங்களா? நம்ம கெஞ்சுற நிலையில் இருக்கோங்க, என் பிள்ளைய உயிர்களை கூடு அவங்கள வெளியில் விடுன்னு கெஞ்சுற நிலையில் இருக்கிறதுக்குள்ளார வந்து மெடல் ஏறி ஆளுநரை கொள்ளுவேன், அவன் தேவை இல்லாமல் என்ன ஒரு அறிவுபூர்வமாக பேசுங்க நீங்கள். என்னை கேட்குறப்பவே பதக்கு பதக்குன்னு இருந்துச்சு, ஐயையோ இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போய் கொடுத்துருவாங்களோ, ஏன் பதறீங்க? உங்கள் அரசியல்லாம் நீங்கள் வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிற மேடைகளில் பேசுங்க நீங்கள். இது வந்து ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, அதாவது ஒரு உயிர் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து கொஞ்சம் அமைக்க வாசிக்கணுங்க. சரி, இப்போ வந்து ஆளுநர் வந்து இதுக்கு கட்டாயம் முடிவெடுத்து தான் ஆகணும். அது இன்னைக்கு எடுப்பார், இல்லை சில நாட்களில் வந்து எடுத்து தான் ஆகணும்.
அது கூட ஒரு செய்தி வந்துச்சு, மத்திய அரசுக்கு வந்து ஆலோசனைக்கு கேட்டிருக்காருன்னு சொல்லி. அந்த 161 வந்து மத்திய அரசிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்று எந்த பிரிவும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் மட்டும் சொல்லியிருக்கேன், சென்ட்ரல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அதாவது சிபிஐ விசாரித்தா இதை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பலாம். பிகாஸ் ஏனென்றால் இது வந்து இன்டர்நேஷ்னல் ரேமிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறேன், சர்வதேச சதி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வழக்கில் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தால் இதை மத்திய அரசுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஆளுநரே அறிக்கை விட்டுட்டாரு, நான் மத்திய அரசுக்கெல்லாம் அனுப்பலைன்னு சொல்லி. அதனால் ஆளுநர் நிச்சயமாக ஒரு முடிவு தெரிவிப்பார். அது நல்ல முடிவாகவே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நோக்கத்துடன் தான் நாம் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், நாம் அழுத்தம் தர வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்னும் அவர் முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை வந்து நம்ம வந்து பேசுகிறதெல்லாம் வந்து தேவையற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதான் இப்போ பேரறிவாளரின் தாயார் கூட இதை தயவு செய்து அரசியலாக்க வேண்டாம் என்று தான் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் மத்திய அரசு வந்து இப்போ வந்து இந்த கரடி இவர்கள் கொடுத்த கருணை மனுவை வந்து மத்திய அரசு வந்து நிராகரிச்சிருக்கு. அதாவது பிரசிடெண்ட் ஜனாதிபதியே நிராகரிச்சிருக்கார். ஆனால் ஜனாதிபதி நிராகரித்தா அதக்கா ஜனாதிபதியே நிராகரிச்சுட்டாரு, கவர்னருக்கு என்ன பவர் இருக்குன்னு கேட்க முடியாது. கவர்னருக்கும் ஜனாதிபதிக்கும் இண்டிபெண்டன்ட் பவர்ஸ் இருக்கு, இது வேற அது வேற. அதனால் எத்தனை முறைனாலும் இவர் நம்ம கவர்னர் ஜனாதிபதி முடிவு நமக்கு எதிர்ப்பாக எடுத்தாலும் இவருக்கு எடுக்கிறதுக்கு உள்ள பவர் இருக்குது. இட் இஸ் ஒரு ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, அது வெரி எக்ஸ்டென்சிவ் பவர்ஸ் இருக்குது நம்ம கவர்னருக்கு. அதனால் நம்ம கவர்னருக்கு கொஞ்ச நாள் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம எனக்கு என்னமோ ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கின்றது, நிச்சயம் நம்ம தம்பிமார்கள் 7 பேரும் வந்து விரைவில் வெளியே வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் 1992 இந்த 91 இந்த மர்டர் நடக்குது, அதிலிருந்து 91 ஜூலையில் இருந்து நான் அந்த பசங்க நம்ம தம்பிமார்களோடே இருந்து வந்தவன். நான் தடா கோர்ட்டில் இருந்தேன், சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தேன். கருணை மனுவே முதல்ல ஃபாத்திமா பீவிக்கு நாங்கள் தான் போய் கொடுத்தோம். அதனால் எனக்கு ரொம்ப இந்த வழக்கில் பெரிய ஒரு ஆழ்ந்த ஒரு பிணைப்பு. இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையாக தான் நான் வந்து நினைக்கிறேன். இந்த லெவலுக்கு வந்ததே இது வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை. தம்பி சீமான் கூட டெல்லிக்கு ஒரு நாள் நாங்கள்லாம் தமிழ்ச்சங்கத்தில் பேச போயிருந்தப்போ காலங்காத்தால 6:30 எழுந்திரிச்சு நான் என் தம்பி பிரபு சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர்கள்லாம் உட்காந்து இந்த வழக்கை வந்து படிச்சுட்டு இருந்தோம். அங்கே தம்பி சீமான் முடிச்சு வரே என்ன என்னடா படிக்கிறீங்க என்ன என்ன நான் சொன்ன இந்த வழக்கை பற்றி தான். அந்த மாதிரி இந்த வழக்கை வந்து அந்த காலத்திலிருந்து நாங்கள் வந்து விட்டுவிடாமல் தொடர்ந்து அதை வந்து ஃபாலோ பண்ணி அதை எந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கோங்கிறது ஒரு பெரிய ஒரு விடயம். அதை டெல்லியில் உள்ள நம்ம தம்பிமார்கள் பிரபு மற்றும் பாரி போன்றவர்கள் வந்து சிறப்பாக செய்து நம் கையில் கொடுத்துள்ளார்கள். இதை வந்து நம்ம வந்து இப்போ அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தம் கொடுக்குறத தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ரொம்ப ஒரு வேகமாக கொடுக்காமல் ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்து அந்த அவரை வந்து ஆளுநர் கையில் தான் இருக்குது, நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகின்றோம் நம்புகின்றோம்னு பேசுங்க, அதை விட்டுட்டு அவனை கொண்டுருவேன் இது என்ன அது அந்த இதை விடுங்க, நீங்கள் அந்த மனப்பான்மை விடுங்க, நீங்களே கெடுக்கிறாப்பிளாகி போயிடும். நீங்களே நீங்கள் என்னமோ மேடை பேச்சு கைதட்டுறாங்கங்கிறக்காக பேசிட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் உண்மையாக அதை வந்து உணர்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் அமைதியாகவே நம்ம அழுத்தத்தை கொடுப்போம், போராட்டம் நடத்துவோம், பேரணி நடத்துவோம், ஆளுநரை எங்களுக்கு சாதகமாக முடிவெடுங்கள் அப்படின்னு பேசுவோம். அதுதான் வந்து நியாயமானது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எசகு பிசகானால் மிதிச்சிட வேண்டியதான், அது வந்து இப்போ நம்ம பின்னாடி கொஞ்ச நாள் நம்மளும் நடிப்போம். அதனால் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும்.
ஐயா கீதா, என்னுடன் மிகவும் பாசமும் அன்பும் காட்டி வந்த, என்னுடன் மட்டும் இல்லை எல்லோருடனும் காட்டி வந்த ஐயா அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.